இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் நெட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்கள், மலை வியூலாம் அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அம்மாவாரி ஃபால்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ் ராகவ். இது எல்லா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பாலாஜி ப்ரோ. அதுக்கப்புறமா இது தினேஷ், அவரோட தம்பி. இன்றைக்கி வந்து எங்கன்னா, இன்றைக்கி சிவராத்திரி. சிவராத்திரியில் வந்து நேற்று தான் எனக்கு இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க, சதா சிவகோணை மலைன்னு சொல்லிட்டு ஆந்திராவில் இருக்குது புத்தூர்கிட்ட, அங்கே தான் இன்னைக்கு போக போகிறோம். ரொம்ப விசேஷமாக சிவராத்திரியில் தான் மக்கள் அங்கே வருவாங்களாம். அங்கே ரெண்டு ஃபால்ஸும் இருக்குது, அது எல்லாமே வந்து நம்ம இன்றைக்கி வீடியோவில் இன்றைக்கி கவர் பண்ண போகிறோம். நம்ம ஹில் ட்ரெக்கிங் வீடியோவில் ரொம்ப நாள் கழித்து ஒரு மலை ஏற போகிறோம், ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி தெரியாது, கஷ்டமாக இருக்குமா ஈஸியாக இருக்குமா? இல்லை, ஒரு மாதிரி ஈஸியாக தான் இருக்கும். ஈஸியாக தான் இருக்கும், போயிடலாம். போயிடலாம், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போயிட்டுருக்கோம். நாங்கள் மூணு பேர் தான், வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். புத்தூர் வந்துட்டோம், புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன். இது இங்கேருந்து ரொம்ப கிட்ட தான் சொன்னாங்க, ஒரு 10 கிலோமீட்டர் அந்த மாதிரி தான் சொன்னாங்க. இங்கே ஒரு பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறமா போகலான்னு இருக்கோம். எல்லாம் திருப்பதி பஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கடையில் சாப்பிட்டோம், சாப்பிட்டுட்டு இப்படி போக போகிறோம். இங்கே ஊர் உள்ளே வராமல் கூட போகலாம், பட் நாங்கள் ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஊருக்குள்ளே வந்தோம். புத்தூருக்குள்ளே கிளம்புறோம். மணி என்ன ஆகுதுன்னா 10:30 ஆகிடுச்சு, வெயில் ஆகிடுச்சு. போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் கூகுள் மேப்போட உதவியோடு தான் இந்த பக்கம் வந்துட்ருக்கோம். இந்த வழியாக போனீங்கன்னா இன்னொரு செக் போஸ்ட் இருக்குது, அது வழியாக போகலாம். நீங்கள் மக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா அந்த வழி சொல்லுவாங்க. நாங்கள் கூகுள் மேப் பார்த்துட்டு இந்த வழியில் வந்துட்ருக்கோம். பஸ்ஸு வசதி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மின்னு தான் சொல்கிறாங்க. வண்டி 2-வீலர் தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. போயிட்டுருக்கோம், வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டோம். இதை பாருங்கள் எவ்வளோ க்ரௌடு. இந்த ஒரு நாளைக்கு தான் இங்கே க்ரௌடாக இருக்குமா. பஸ்ஸஸும் இந்த சிறப்பு பஸ்ஸெல்லாம் நிறைய இடத்துலேருந்து விட்டுருக்காங்க. புத்தூர்லேருந்து நீங்கள் இந்த சிவராத்திரிக்கு இங்கே வந்துடலாம். பாருங்கள் பஸ்ஸு ரூட்டு. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே மணல் ரோடு. மழைலாம் பெஞ்சதுன்னா சகதி ஆகிடும், கார்லாம் வந்தால் மாட்டிக்கும். அந்த மாதிரியான ரோடு தான். 2-வீலர் வந்து பெஸ்ட்டு. பாருங்கள் ஃபாரஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், இது டென்ஸ் ஃபாரஸ்ட். மற்ற நாள்லாம் வந்தால் ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்களாம், நம்ம வண்டி தான் போகிற மாதிரி இருக்குமா. இது இதுன்றதுனால, ஏன்னா சிவராத்திரின்றதுனால இவ்வளவு மக்கள். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி இங்கே கீழே இங்கே ஒரு சிவன் கோயில் இருக்கான். இதோ இருக்கு பாருங்கள், மக்கள் நிற்கிறாங்க பாருங்கள். இது ஒரு சிவன் கோவில். அதுக்கப்புறமா நம்ம மேலே போகணும். ஆ, நம்ம மேலே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்ட்ரி போல். இங்கே செக் போஸ்ட்லாம் வச்சுருக்காங்க, பிளாஸ்டிக்ஸ்லாம் நாட் அலோடுன்னு போட்டிருக்காங்க. இவ்வளோ மூங்கில் கொம்புகள் எங்கேருந்து கிடச்சிதுன்னு தெரில இவங்களுக்குலாம். இங்கேருந்தே உடச்சிடுறாங்களான்னு தெரில. பாருங்கள் எவ்வளோ. என்கிட்ட நான் கேட்டேன் சில பேர்கிட்ட, ஒரு ஒருத்தர் ஒரு டிஸ்டன்ஸ் சொல்கிறாங்க. 6 கிலோமீட்டர்னு ஒருத்தங்க சொல்கிறாங்க, ஒருத்தங்க 3 கிலோமீட்டர்ன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக தெரில, நான் இப்போ போய் பார்த்துட்டு சொல்லிடுறேன். பாருங்கள் தேனை டெஸ்ட் பண்ணுறாங்க. இன்னைக்கு மக்கள் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், மற்ற நாள்லாம் மக்கள் இருக்கவே மாட்டாங்களாம். தனியாக போகிற மாதிரி தான் இருக்குமா. அப்படி நீங்கள் தனியாக போகிற மாதிரி இருந்தால், இவங்க இந்த பாறைகளில் அம்புக்குறியெல்லாம் போட்டிருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு அம்புக்குறி? இதோ இருக்கு பாருங்க அம்புக்குறி.
ராசி கலந்துவா வரா கண்ணு செஞ்சது பாரு மேல எடுத்து முடி ஓகே பாவாங்க கருபாரம் 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 இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்டிங் ஆ இதுக்கப்புறமா மேலே போகணும் ஏறி இறங்குற மாதிரிலாம் கூட வருமா இந்த இடத்துல. ஆனால் இது வரைக்கும் ஃப்ளாட்டாக போகிற மாதிரி தான் இருக்குது. பாருங்கள் இந்த மாதிரி கரடு முரடாக இருக்குது. ஆனால் சூப்பரான ஒரு ஃபாரஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட வந்துகிட்டே இருக்கோம், நடந்துகிட்டே இருக்கோம். எல்லா கோவிலை விட இந்த மலை கோவிலில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, நம்ம ஏறிட்டோன்னா ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வரும். அது வந்து செம்மையாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலில் நிறைய ஹில் ட்ரெக்கிங் பண்ணியிருக்கோம். திருவண்ணாமலையெலாம் ஏறியிருக்கோம், திருப்பதி மலை ஏறியிருக்கோம். அதுக்கப்புறமா இது ஒன்று, அது பேர் என்ன, தவளகிரின்னு ஒரு மலை ஏறியிருக்கோம். அது எல்லாமே வந்து கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பாருங்கள். எல்லாமே செம்மையாக இருக்கும். ஒரு மலை ஏறணுன்னாலே ஒரு த்ரில்லாக இருக்கும். சோளிங்கர் ஏறியிருக்கும். அது அந்த ஸ்பெஷாலிட்டி அதுதான், ஏறிட்டோன்னு ஒன்று ஏதோ ஒரு சாதித்த மாதிரி ஒரு ஃபீல். அந்த ஒரு இதுக்காக தான் மலை கோவில் ஒரு ஸ்பெஷல். போயிட்டுருக்கோம், வாங்க போகலாம். நம்ம கூட இன்னைக்கு பாலாஜி ப்ரோ அண்டு எங்கே தினேஷ் தினேஷ் ஃப்ரெண்ட்ஸ் மார்க் இந்த பக்கம் தான் போட்டிருக்கு. பட் மக்கள் நிறைய பேர் இந்த பக்கம் போயிட்டுருக்காங்க. இந்த பக்கம் தான் மார்க்கை நம்பி போகலான்னு மார்க்கை நம்பி போகிறோம். அங்கே அந்த இளநீர் கடைக்காரர்கிட்ட கேட்டோம், இதுதான் ஷார்ட்டுன்னாங்க. ஸோ மார்க் நம்பி போகிறோம். இப்படி தான் போ திருவண்ணாமலையில் இறங்கத்துக்குன்னு மார்க் போட்டிருந்தாங்க. அந்த வழியில் போயிட்டா செம கஷ்டமாக அப்படியே கீழே பாறை இது மாதிரி இறங்குது, ஏதோ செவுத்துலேருந்து இறங்குற மாதிரி இறங்குது. கஷ்டப்பட்டு வந்தோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம ஃபீல். இது இங்கே இந்த அந்த நான் என்ன சொல்கிறேன், ஆ அதுவும் இருக்கு. அந்த ஸ்மெல் அந்த சூப்பராக இருக்குது. இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கொஞ்சம் ஏறுற மாதிரி இருக்குது. இவ்வளோ நேரம் ஃப்ளாட்டாக கிராஜுவலாக ஏறின மாதிரி இருந்தது, இப்போ தான் ஏறுற மாதிரி இருக்குது. இப்போ ஒருத்தங்கக்கிட்ட கேட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஏற ஆரம்பித்து கரெக்டாக ஒரு கால் மணி நேரம் கூட ஆயிருக்கோம். இப்போ தான் கேட்டோம் இறங்கி வரவர்கிட்ட, நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, இன்னும் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆ அவங்களும் எவ்வளோ டிஸ்டன்ஸ்லாம் சொல்லலை. நம்ம போய் பார்ப்போம், பார்த்துட்டு நம்ம சொல்லுவோம். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு மலை தெரியுதா? அந்த மலையில் அந்த க்ரீனரி பார்ட் தெரியுதா? அதுக்கு மேலே வந்து பாறையாக இருக்குது. அந்த க்ரீனரி பார்ட் வரைக்கும் ஏறலாமா? அங்கே தான் அதுக்கு மேலே வந்து அருவி கொட்டுற இடமா. இப்போ நாங்கள் ஆரம்பித்து 1.5 மணி நேரம் ஆகுது ஏற ஆரம்பித்து. அதே தான் இன்னும் 1.5 ஹவர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மணி இப்போது கரெக்டாக 11:54. இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் நெட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் 12:22 கிட்டத்தட்ட 1 ஹவர் ஆக போகுது நாங்கள் ஏற ஆரம்பித்து. நான் எவ்வளோ நேரம் இருக்குது தெரில, பார்ப்போம்.
இப்படி இப்படி ஏறுறோமா அதே மாதிரி கொஞ்சம் தூரம் இறங்குற மாதிரி வருமா, கொஞ்சம் தூரம் ஃப்ளாட்டாக வருமா. இங்கே பாருங்கள் நம்ம ஏறிட்டே தான் இருக்கோம், இன்னும் அந்த ஃப்ளாட்டாக வர இடமும் வரல, இறங்குற இடமும் வரல. பார்ப்போம் இங்கேருந்து தெரியுதா. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் சார், உங்கள் நேமு வெங்கடேஷ் நேமு. திருவள்ளூரா? எவ்வளோ நேரமாக ஏறுறீங்க? ஒரு 45 மினிட்ஸ் ஏறுறோம். 45 மினிட்ஸ். உங்களுக்கு தெரியுமா இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா இங்கே? ஃப்ரெண்ட்ஸ் இவர் தான் கூப்பிட்டு வந்தார். ஓ ஆ ஓகே ஓகே ஓகே. திருவண்ணாமலை மலை ஏறணும், அதே சேம். ஆ திருவண்ணாமலை மலை ஏறினீங்களா? இது இதுதான் வந்து பாதி தூரமா, 12:34 ஆகுது. பாதி தூரம் கடந்து வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்னும் போனோம் பாதி தூரம். பாருங்க எவ்வளோ மக்கள் வராங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் கொஞ்சம் ஃப்ளாட்டாக ஆயிடுச்சு, ஏற ஆரம்பிச்சு. ஃப்ளாட்டாக இல்லை, கொஞ்சம் டவுனாக கூட போகுது. பாருங்க. ஆ ஓகே. இங்கே ஒரு இது மாதிரி ஷெட்டு மாதிரி வச்சு கோவில் மாதிரி வச்சுருக்காங்க. ஆகாய விக்னேஸ்வரர் ஆலயம். இங்க பாருங்க, ஒருத்தங்க சிவன் தெரியுதுன்னு சொல்கிறாங்க, இன்னொருத்தங்க நந்தி தெரியுதுன்னு சொல்கிறாங்க. பட்டு நமக்கு எனக்கு ஆனஸ்ட்லாம் ஆனஸ்ட்டாக எதுவும் தெரியல. எதுவும் தெரியல. வாங்க போவோம். இந்த ஆண்டி அவ்வளோமா சொல்கிறாங்க, பட் எனக்கு எதுவும் தெரியல ஃப்ரெண்ட்ஸ். வாங்க போகலாம். இங்க பாருங்க குப்பைங்களா, அப்பா வெரி வர்ஸ்ட். இங்க பாருங்க இது இறங்குற இடம். இறங்குற இடம் மீன்ஸ் திரும்பியும் இறங்கி திரும்பியும் ஏறுமா மலை. நான் சொன்னல முன்னாடியே கீழே அந்த மாதிரி. இந்த மாதிரி இறங்குறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், பட்டு பார்த்து காலை வைக்கணும். அதுதான் கரெக்டாக நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி. எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்க இறங்கிடுவாங்க, கொஞ்சம் புதுசாக இருக்கவங்க பார்த்து காலை அழகாக வச்சு இறங்கணும். அதுதான் டிப்ஸு. ஃப்ரெண்ட்ஸ் 12:55 இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சமமாக போகுது. இப்போ இவ்வளோ நேரம் இறங்கணும், இந்த இடம் வந்து ஃப்ளாட்டாக போயிட்டுருக்கு. பாருங்களேன் இதுவாக இருக்கிறதுனால, இப்போ வெயில் சம வெயில், பட் மரம் இருக்கிறதுனால நம்ம எஸ்கேப்பு. இதே திருவண்ணாமலையில் ஏறியிருந்தோம்னு வச்சுக்கோங்க, மரம் கிடையாது அங்கே ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். இது பாருங்க சூப்பராக இல்லை காடு. இப்போ திரும்பியும் இறங்குது. ஃப்ரெண்ட்ஸ் வன விநாயகர் இங்கே எல்லாம் இங்கே வீடு கட்டியிருக்காங்க. ஒரு கல்லை வச்சு நம்ம என்ன நினச்சி வேண்டிட்டு போனோம் நடக்க மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லா திருப்பதியிலாம் கூட கட்டுவாங்க வீடு சைடில்.
தெரியுதா இறங்குறது உங்களுக்கு? ஜி ரொம்ப தூரத்துக்கு இறங்குது கீழே. இறங்க சொல்ல பார்த்து கால் வைக்கணும், பார்த்து அந்தந்த இடத்துல கால் வச்சு போகணும். ஏன்னா இறங்க சொல்ல தான் ஸ்லிப் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மணி 1:02 ஆகுது, 1:02. அப்படியே நம்ம எவ்வளோ ஏறணுமோ அப்படியே இறங்குற மாதிரி போயிட்டுருக்கு, திரும்பி ஏறுற மாதிரி வரும் போல. இந்த பயம் ஓடுறது நம்மளுக்கு பயமாக இருக்குது. இங்கே பாருங்கள் சின்ன சின்ன குழந்தைங்க, நல்ல க்ரௌடு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி. அதே மாதிரி இந்த மலை வந்து அங்கே ஏற சொல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, இப்போ பாதி அப்படியே இறங்கும் போது இறங்கி போகும்போது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது, அவ்வளோ கஷ்டமாக தெரியல. அதனால தான் ஈஸியாக வராங்க போல். இந்த காட்டில் கரடிங்க இருக்கான் நிறைய, கரடிங்க குரங்குங்க நிறைய இருக்கான் காட்டுள்ளே இறங்கியிருக்கானுங்க பசங்க. ஆனால் இந்த காட்டுக்கு அவ்வளோ கெடுபடியான ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் பண்ணலை பாருங்கள், நிறைய பிளாஸ்டிக்லாம் எடுத்துகிட்டு வராங்க. இங்கே மண் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 1:20 ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஒரு சமமான ஏரியா. இங்கே நிறைய கடை, மோர் கடை அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஒரு செம்ம ஒரு ஒரு எனர்ஜியாக தான் இருக்குது, டயர்டு இல்லை, ஏன்னு தெரியல. இன்னும் போய் பார்க்கலாம், வெயில் இருக்குது ஜி, பட் மரம்லாம் இருக்கிறதுனால இது எஸ்கேப் ஆகிட்டோம். நல்லா இருக்குது பாருங்க, கடலாம் இருக்குது. மறுபடியும் இப்போ நெட் ஏறுது, இருங்க காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள் மலை வியூலாம் அட்டகாசமாக இருக்குது, பட் இங்கே செடி கொஞ்சம் மறைச்சிருச்சு, கீழே இறங்கிட்டே தான் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 1:40 கிட்ட வந்துட்டோமா பாருங்க. இவங்கெல்லாம் சாமி பார்த்துட்டு இங்கே ரெஸ்ட் எடுத்துருவாங்களாம். ரெஸ்ட் எடுத்துட்டு நீ நைட்டு ஃபுல்லாக இங்கே இருந்துட்டு அதுக்கப்புறமா நாளைக்கு கிளம்பி, நாளைக்கு காலையில் கிளம்பி போவாங்களாம். வந்துருச்சுன்னு தான் சொன்னாங்க, பட் போயிட்டே தான் இருக்குது, பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் டிராக்டர்லாம் இருக்குது, டிராக்டரு வேற ஏதோ வழி இருக்குன்னு நினைக்கிறேன். அன்னதானம் நிறையா போடுறாங்க. எவ்வளோ டிராக்டர் இருக்குது பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் 1:42. அங்கே பாருங்களேன் இன்னும் நிறைய இருக்குது, எக்கச்சக்க தூரம் இருக்குது இங்கேருந்து பாருங்கள். மேலே அவங்க போகிறவங்களாம் தெரியுதா? போவோம் வாங்க. இங்கே வித்ய விநாயகர் கோவில்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வாட்டர் ஃபால்ஸ் தண்ணி. அதோ கோவில் பாருங்க, எவ்வளவு பேர் க்ரௌட் ஏறுறாங்க. பக்கத்துலேயே வந்து ஃபால்ஸ், வாங்க காட்டுறேன் ஃபால்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வேர் தெரியுதா, அந்த வேர்லேருந்து தண்ணி வர்றது தெரியுதா, அதுதான் வந்து ஐயவாரி ஃபால்ஸு.
அது வந்து சிவனோட முடி, முடியிலேருந்து கங்கை வடிகிற மாதிரி ஒரு ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை. இங்கே வந்து கோவில், இதோ மேலே ஏறி போகிறாங்க பாருங்க, கோவில் மேலே வர, மேலே வந்து அம்மாவாரி ஃபால்ஸ்னு இந்த பக்கம் போனோம். அங்கே போயிட்டு நம்ம குளிச்சுட்டு இங்கே கீழே வரப்போகிறோம், வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் 2 மணி ஆயிடுச்சு, இங்கே பாருங்கள் மலை கீழே நம்ம போயிட்டுருக்கோம். இங்கே அம்மாவாரி ஃபால்ஸ் கிட்ட அங்கே தான் குளிக்கலான்னு ஒரு ஐடியா, போய் பார்க்கலாம். குட்டி பையன் சிரிக்கிறான். ஃப்ரெண்ட்ஸ் இது நவகிரக கோவில், இது காமாட்சம்மன் கோவிலாம், அது அம்மாவாரி ஃபால்ஸு, அதுக்கப்புறமா அது வந்து அம்மன் கோவில். நம்ம இப்போ ஃபால்ஸில் குளிக்க போகிறோம், வாங்க போகலாம். அவ்வளோ க்ரௌடு பாருங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அம்மாவாரி ஃபால்ஸ். மக்கள் இந்த கருப்பு சாண்டில் குளிச்சு குளிச்சு வந்து இதில் கருப்பாயிடுச்சு. நாம் போய் அந்த இதுவில் அந்த ஃபால்ஸ் வர இடத்துல தான் போய் இது பண்ணணும், குளிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் குளிச்சுட்டோம் இங்கே அம்மாவாரி ஃபால்ஸு, ஆழம்லாம் இல்லவே இல்லை, அப்படியே நடந்தே போயிட்டு அந்த இதுக்கு போய் குளிச்சுட்டு வந்துடலாம். தண்ணி கொட்டுது இல்லை, அங்கே போய் குளிச்சுட்டு வந்துடலாம். இப்போ வந்து 2:43 இப்போது அம்மன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சிவன் பார்த்துட்டு கீழே இறங்க வேண்டியதுதான். இதுதான் எக்ஸ் சம பார்ட்டு ட்ரிப்லேயே வந்து இது வந்து இந்த ஃபால்ஸு தான், அந்த பக்கம் ஆழம்மா. அங்கே போகிறதுக்கு பிரச்சனை இல்லை, நடந்தே போயிட்டு வந்துடலாம். ஸ்விம்மிங்லாம் தெரியணும்னு அவசியம் இல்லை. அதுக்குமா இப்போ திரும்பியும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே அம்மன் சன்னதி பார்த்துட்டோம். இப்போ வந்து இவங்க சிவன், சிவன் போய் தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம கீழே இறங்க வேண்டியது தான். இப்போது டைம் வந்து 2:56, வாங்க போகலாம். அம்மன் எப்படி இருந்தாங்கன்னா சந்தன காப்போட சின்னதாக எல்லா நகைலாம் போட்டு பூ அலங்காரத்தோடு ரொம்ப கிராண்டாக இருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்தாங்க. இந்த இதுவுக்கு அந்த திஷ்டிக்கு ஏதோ வைப்பாங்களே, இது அது பேர் என்னது, மை தானே, ஆ மை, அதெல்லாம் வச்சுன்னு அழகாக இருந்தாங்க. இப்போ நம்ம சிவன் பார்க்க போகிறோம், வாங்க போகலாம். இதோ ஃப்ரெண்ட்ஸ் திரும்பியும் அந்த தண்ணி பிடிக்கிறோம், அவ்வளோ டேஸ்ட்டாக அந்த தண்ணி. நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஐயாவூர் ஃபால்ஸ்லேருந்து அம்மாவூர் ஃபால்ஸ், அதாவது சிவன் தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் அம்மனை தரிசனம் பண்ணதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வழியில் இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ஷெட்டு மாதிரி இருக்கா, அங்கே மொட்டைலாம் அடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இங்கே நம்ம மாவிளக்கு எடுப்போம்ல, இந்த மண்ட விளக்கு அந்த மாதிரி இல்லாமல் இங்கே பண்ணுறாங்க. நிறைய வேண்டுதல்கள் வச்சுருக்காங்க. இதோ சிவன், இப்போ போயிட்டு நம்ம சிவன் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். இவர் பாலாஜி ப்ரோ தேங்காய் வாங்கிட்டு வரேன்னு போயிருக்கார், அது வராரு. ஃப்ரெண்ட்ஸ் பெரிய க்யூ போயிட்டுருக்கு சிவன் தரிசனத்துக்கு, அந்த பக்கமாக இந்த பக்கமாக. இங்கேயும் வந்து டோக்கன் கன்ஸ்ட்ரக்ஷனும் போயின்னு இருக்கு, கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்க பில்டிங் இது பாருங்க. இங்கேருந்து தெரியுதா அந்த சடை முடியிலேருந்து வர மாதிரி ஃபால்ஸ். இங்கே குளிக்கிறது ரொம்ப கஷ்டம், எவ்வளோ க்ரௌடு பாருங்க. மற்ற நாள்லலாம் வந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சிவராத்திரி இதுவெல்லாம் தவிர்த்து மற்ற நாள் பிரதோஷம் அது தவிர்த்து மற்ற நாள் வந்தீங்கன்னா நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க. அந்த மாதிரி தான் இந்த இடம். ஃப்ரெண்ட்ஸ் சிவன் தரிசனம் பண்ண போயிட்டுருக்கோம், தரிசனம் பண்ணிட்டு வந்து பேசுகிறோம், நேராக சிவன் தான் இருக்கார். ஃப்ரெண்ட்ஸ் சாமி பார்த்துட்டு வந்துட்டோம், கிழங்குலாம் தராங்க பாருங்கள், கிழங்கு பாருங்கள் இவ்வளோ க்ரௌடு. ஃப்ரெண்ட்ஸ் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம், ரொம்ப ரொம்ப அழகான வித்தியாசமான, இது ஒரு வித்தியாசமான மலை, வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸு. இந்த புராண வரலாறு என்ன சொல்கிறாங்கன்னா சிவன் வந்து தாண்டவம், ருத்ர தாண்டவம் ஆட சொல்ல அவர் முடி விழுந்து அங்கேருந்து உருவானது தான் இந்த அருவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த பாருங்க அதுதான் அந்த
அந்த வேறு வந்து சிவனோட முடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்கு. இங்க நிறைய வேண்டுதல்கள், நிறைய விஷயங்கள் வந்து இங்க இருக்கு. ரொம்ப ரொம்ப அழகான இடம். பட்டு ஒரே ஒரு இது என்னன்னா, இங்க மக்கள் வந்து இந்த குப்பையை வந்து ஒழுங்காக மெயின்டைன் பண்ணல, அங்கங்கே போட்டுறது. இந்த தொன்னெல்லாம் கூட பரவாயில்ல, பட் இந்த பிளாஸ்டிக் விஷயங்கள் வந்து மழை ஃபுல்லாக இருக்குது. இவங்க அவ்வளோவா கண்டுக்கல அந்த விஷயத்தை பற்றி. நாங்கள் வாங்கின அந்த மோர் பேக்கெட்டு அது எல்லாமே வந்து எங்கள் பேக்கில் தான் வச்சுருக்கோம். எங்கள் வாட்டர் பேக்கெட் எல்லாமே எங்கள் பேக்கில் தான் வச்சுருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் கான்சியஸாக தெரிஞ்சவங்க வந்து அந்த மாதிரி பண்ணுங்கள். மழையிலலாம் குப்பை பிளாஸ்டிக் போடாதீங்க. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஒரு நாளில் டன் கணக்கில் பிளாஸ்டிக் சேரும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மலையிலேருந்து கீழே இறங்க போகிறோம். 4:02 ஆகுது, 2 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் கீழே இறங்கிறதுக்கு. நான் கீழே இறங்கிட்டு சொல்கிறேன், கீழே ஸ்டார்ட் பண்ணுறோம் நாங்கள் 3 பேர். வாங்க போவோம் ஃப்ரெண்ட்ஸ். மணி கரெக்டாக 6:00 இங்கே தான் ஆரம்பித்தோம், இங்கே முடிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சதாசிவ கோணை மலை ஆந்திர பிரதேஷில் இருக்குது, புத்தூர் பக்கத்தில், 10 கிலோமீட்டர். லொக்கேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வழியும் நான் கரெக்டாக சொல்லியிருப்பேன் வர சொல்ல. 7 கிலோமீட்டர் போயிட்டு 7 கிலோமீட்டர் இறங்கியிருக்கோம். ரொம்ப ரொம்ப சிறப்பான அனுபவம். நான் சொன்னல முன்னாடியே சொன்ன மாதிரி சாதித்த ஒரு உணர்வு, அது எல்லாமே வந்து உங்களுக்கு மலை ஏறி சாமி தரிசனம் பார்த்துட்டு வந்தால் கிடைக்கும். இப்போயும் மக்கள் போயிட்டே இருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து மற்ற மலை ஏறினா எனக்கு பயங்கர எனர்ஜி ட்ராப் ஆகும், பட் இந்த மலையில் எனக்கு அவ்வளோவா எதுவுமே இல்லை. பட்டு திருவண்ணாமலைக்கு அப்புறம் இது கொஞ்சம் டஃப்னு சொல்லலாம். ஏன்னா பாத்துலாம் கிடையாது, படிக்கட்டுலாம் கிடையாது, வெறும்னே கல் இதுவும் தான். பாதி தூரம் ஏறணும், பாதி தூரம் இறங்கணும். இது வந்து ஈக்குவல். நீங்கள் சில மலை வந்து ஏற சொல்ல கஷ்டமாக இருக்கும், இறங்க சொல்ல ஈஸியாக இருக்கும். இந்த மலை ஏற சொல்ல 50% கஷ்டம், ஈஸி. அதே மாதிரி 50% இறங்க சொல்ல ஈஸி, கஷ்டம். அந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இன்றைக்கி பாலாஜி ப்ரோ கூட வந்தது. என்ன சொல்கிறது, இவரால் கூட எனக்கு டயர்ட் ஆகலன்னு சொல்ல, ஏன்னா அவ்வளோ பாசிட்டிவாக இருந்தார். சிரிச்சிட்டே இருப்பார் எப்பயுமே, எவ்வளோ இது வந்தாலும் சிரிச்சிட்டே ஜாலியாக இருந்தார். இந்த வீடியோவில் வந்து நிறைய பேர் என்னை ப்ளஸ் பண்ணுவீங்க எல்லா கமெண்ட்ஸ்லையும். இந்த வீடியோ கமெண்ட்டில் கண்டிப்பாக பாலாஜி ப்ரோ ப்ளஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி அவரோட அந்த பாசிட்டிவ் எனர்ஜி தான் என்னை வந்து டயர்ட் ஆகாமல் வச்சுக்கிச்சின்னு சொல்லலாம். ரொம்ப நன்றி ப்ரோ, உங்களுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வரும்போது எல்லோரும் வந்து மழை டைமில் வராதிங்க அதிகமாக, அப்புறம் வந்து நைட் டைமில் அதிகமாக வராதிங்க, விசேஷ டைமில் மட்டும் வாங்க. சிவராத்திரி, சிவராத்திரி பிரதோஷம் அந்த மாதிரி அந்த வாங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஸ்டிக்கு, கீழே ஸ்டிக்கு இருக்கு. ஆமா, இது சொல்லணும்னு நினைச்சேன். என்னன்னா, அதை கொஞ்சம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பேலன்ஸ் வரும். ஏற சொல்ல வந்து பேலன்ஸ் தேவைப்படாது, இறங்க சொல்ல கண்டிப்பா உங்களுக்கு பேலன்ஸுக்கு ஸ்டிக் இருந்தா. மொத்த பேலன்ஸ் காலுக்கு வந்ததுனால நம்ம கொஞ்சம் டயர்ட் ஆகிற மாதிரி இருக்கும். சோ ஸ்டிக் இருந்தா, இறங்க சொல்ல ஸ்டிக் இருந்தா ரொம்ப இதுவா இருக்கும். ஓகே, வேறு என்னென்னா பிளாஸ்டிக்ஸ் தவிர்த்துருங்க. நான் சொன்ன மாதிரி இங்கே எங்களை சுற்றி கூட நிறைய நிறைய பிளாஸ்டிக்ஸு. பிளாஸ்டிக்ஸ் தயவு செஞ்சு கீழே போடாதீங்க, கையில் எடுத்துகிட்டு போய் டஸ்ட்பினில் போடுங்க. ஆமாம், அது அந்த பிளேஸ் என்விரான்மெண்ட்டே ஸ்பாயில் பண்ணிடும். காடு நல்லா இருக்குது, நம்மளே அதை வந்து அழிச்சிடக்கூடாது. ம், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வர சொல்ல இவர் சொன்ன பாயிண்ட்லாம் நோட் பண்ணிக்கோங்க. மழையில் வராதிங்க, ஃபோர் வீலர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ரோட்டில் மாட்டிக்கும். டூ வீலரில் வாங்க. ஜீப் வசதி கூட இருக்குது, அதை எப்படி நீங்கள் கேட்டுக்கோங்க. ஆ, ஜீப் வசதி வந்து ஆந்திராவில் அந்த பக்கம் இல்லை, இல்லை அந்த பக்கம் இருக்கான், ரேணிகுண்டா சைட்லேருந்து வந்தாங்களாம். இல்லை கீழே பஸ்ஸு ஸ்டாப் பண்ணுறாங்க. ஆஹா, இங்கே வரத்துக்கு பஸ் சொல்கிறீங்க. அந்த மலை மேலேயே ஏறுறதுக்கு இதுவும் இருக்குது, ஜீப் வசதி இருக்குது. அதுக்கு வந்து அந்த சைடில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கிட்டலாம் கேட்டுட்டு வரணும். 400 ரூபாய் இது அப்படிலாம் சொன்னாங்க, அதை பற்றி சரியாக தெரியல. அதை பற்றி தெரிஞ்சால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கமெண்ட்டில். ஓகே, முடிஞ்சாலும் ஃபுட்டு மேலே பார்த்துக்குங்க. ஃபுட்டு மேலே தான் கிடைக்கும், வழியில் கிடைக்காது. ஸ்நாக்ஸ் ஐட்டம் மட்டும் கிடைக்கும். இந்த இன்னைக்கு கிடைக்கும், இன்னைக்கு கிடைக்கும், மற்ற நாளில் கிடைக்கவே அதிகமாக கூட்டம் இருக்காது. கிடைக்காது, நீங்கள் தான் ப்ரிப்பேர் பண்ணணும். தண்ணி வேணால் அந்த ஃபால்ஸில் இருக்குது, நீங்கள் எடுத்துக்கலாம். ஸ்நாக்ஸ்லாம் நீங்கள் தான் கொண்டு வரணும். ஓகேவா, சேஃப்டியாக வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். தேங்க்ஸ் டு ஒன்ஸ் அகெயின் பாலாஜி ப்ரோ அண்ட் தினேஷ் ப்ரோ. நன்றி, முடிச்சுக்கிறோம், பை.